ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நம்பர் 26 ஐபிஎல் 2024. அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அந்த டீம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீமை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ விசிஸ் ஆர்சிபி, அந்த மேட்சில் ட்ரீம் டீம் இதுதான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் நான் சொல்லியிருந்தேன், இன்னும் சைனாவை கிடையாது இந்த சீசன். ஸோ சைனாவார் ஆர்சிபி வந்து ஒரு நல்ல ஆப்போனண்ட் அவர் ஃபார்முக்கு வர்றதுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் ஆர்சிபியை வந்து ரொம்ப வந்து மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பட் இருந்தாலும் அவங்களோட பவுலிங் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பவுலிங் செக்ஷன் வந்து பவுலர்ஸ் யாருமே இல்லை, ஒழுங்காக இல்லை சொல்லப்போனால். ஏன்னா பேட்டிங் ஆளு வந்து சூப்பராக ப்ளே பண்ணாங்க நேற்று, பட் பவுலிங் ஒஸ்ட்டு. 16 ஓவர்லேயே எம்ஐ மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் ட்ரீம் டீம் வைஸ் கேட்டன வர அளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டார். அதே மாதிரி ஆர்ஆர் கூட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருந்த பட்லர் 100 அடிச்சு ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இஷான் கிஷான் ஃபார்முக்கு வரதுக்கு ஒரு நல்ல டீம் ஆர்சிபின்னு சொல்லிட்டு. ஸோ சூரியகுமார் யாதவும் அதே மாதிரி ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ 83 பாயிண்ட்ஸ். பட் வைஸ் கேப்டன் இஷான் கிஷான் தான், ட்ரீம் டீம் வைஸ் கேப்டன் சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தினேஷ் கார்த்திக் லாஸ்ட்டில் டெத்தில் செம்மையாக ப்ளே பண்ணார். ஸோ ரோஹித் சர்மாவும் கூட ஒரு சொல்லியிருந்தாராம், வேர்ல்டு கப்பில் நீங்கள் இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு, அது ஃபன்னுக்கு சொன்னாரா உண்மையானலான்னு தெரில, பட் மேபி தினேஷ் கார்த்திக் வேர்ல்டு கப்பில் இருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டெத்தில் செம்ம ஒரு ரோல் ப்ளே பண்ணார். ஃபேப் டூ ப்ளஸிஸ் நல்லா ப்ளே பண்ணார். விராட் கோலி வந்து பும்ராக் எகேன்ஸ்ட் அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி படிதார் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ முக்கியமானது ஆர்சிபி மேட்ச் எல்லாத்துலேயுமே நான் படிதார் எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ ஏன்னா அவருமே ஃபார்மில் இல்லாத பிளேயர்னால அவருமே ஃபார்முக்கு வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ரோஹித் சர்மா அஸ் யூஸ்வல் சேஃப் பிளேயர் ட்ரீம் டீமுக்குள்ளே. அப்புறம் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்பு, பயங்கரமாக வில் ஜாக்ஸ் வந்தால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஹைப் பண்ணியே அவர் அவுட் பண்ணி விட்டாங்க. வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ T20 சவுத் ஆஃப்ரிக்கா T20 செம்மையாக ப்ளே பண்ணார். அதே போல் பிபிஎல்லில் இறக்கி விட்டாங்க வில் ஜாக்ஸை பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில். அந்த மேட்ச் நான் பார்த்தேன். ஸோ எந்த மேட்ச்லேயுமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அவரால் ஆடவே முடியல அந்த கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவிலையுமே அந்த கண்டிஷன்ஸுக்கு வேணாலும் ஆட முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரில, நெக்ஸ்ட் மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கொடுப்பாங்க கண்டிப்பாக, இன்னொரு சான்ஸ். அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். பட் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸோ 5 விக்கெட்டு, இது அவரோட செகண்ட் 5 விக்கெட் ஹால் ஐபிஎல்ல. கேப்டன் பும்ரா, வைஸ் கேப்டன் இஷான் கிஷான். நான் ட்ரீம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸே பும்ராவை கேப்டனாக போட்டு ரோஹித் சர்மாவை வைஸ் கேப்டனாக போட்டிருந்தேன் ஒரு டீமில். ஸோ அதே நீங்கள் இஷான் கிஷான் வைஸ் கேப்டனாக போட்டிருந்தீங்கன்னா அதுதான் ட்ரீம் டீம் கேப்டன் வைசி. மேதுவல் ஒரு சூப்பர் பவுலரு. அதே மாதிரி பியூஷ் சாவ்லாக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் கோபால உள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டார் ட்ரீம் டீமுக்குள்ளே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7-4 காம்பினேஷன் தான் வந்திருக்கு. ஆர்சிபியில் வெறும் 4 பேர் தான், எம்ஏயில் தான் 7 பேர். ஸோ இது மாதிரி 7-4 டீமும் நான் லாஸ்ட் மேட்ச் கிராண்ட் லீக் மாடல் டீம் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எம்ஐக்கு ஒன் சைடாக டீம் போடலாம், 7-4 ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. விஷன் 11 ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணால் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷன் 11 ஸ்மால் லீக் நேம் தான் க்ரியேட் பண்ணாங்க. ஸ்மால் லீக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு விஷன் 11ல். அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த கிராண்ட் லீக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. 49 ருபீஸ் கிராண்ட் லீக்ஸ் இருக்குது, 29 ருபீஸ் கிராண்ட் லீக் இருக்குது. ஸோ அதே மாதிரி 7-4 10-1 இருக்குது. நம்ம 10-1 நம்ம ஸ்மால் லீக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் எல்லா என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. ஹெட் 3 ஹெட் 4 ஹெட் 7 எல்லாமே இருக்குது. 10 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்டு, எல்லா டைப் ஆஃப் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில வந்து நம்ம என்ட்ரி ஃபீஸை பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ ஹையஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ஹெட் 3 ஹெட் 4 ஹெட்டும் இருக்குது. அதேமாதிரி லோவஸ்ட்டு என்ட்ரி 4 ருபீஸ் ஹெட் 3 ஹெட் ஹெட் 4 ஹெட்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கான்டெஸ்ட்டும் இருக்குது, எல்லா டைப் ஆஃப் என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஸ்மால் லெக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ரெகுலராக நம்ம இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்மால் லெக்ஸ்க்கு. அதே மாதிரி ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் 11 பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் ட்ரேடிங் ப்ளஸ் ப்ரோ பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுலேயுமே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ட்ரேடிங்க்கு ரியல் 11, ஸ்மால் லீக்கு விசன் 11. ஸோ அதான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்கனர் ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேஷ் போனஸ் கிடைக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மேட்ச்க்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்க்கான கிராண்ட் லீக் டீம்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல், நிக்லஸ் போரான். மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் தான் நடக்குது. ஒரு நியூட்ரலான பிச்சு தான், பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் விக்கெட்ஸும் போகும். ஸோ ரன்ஸும் அடிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ஸ் போட்டுக்கலாம். வார்னர், பிருத்வி ஷா, ஸ்டம்ப்ஸ், ஸ்டைனிஸ், அக்ஷர் பட்டேல், குர்னல் பாண்டியா, நவீன் உல்லாக், ஆண்ட்ரிஸ் நோக்கியா, கேப்டன் கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் வார்னர். ரெண்டு ஒரு டாப் கிளாஸ் பேட்டர்ஸை வந்து கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்லஸ் போரான், குயின்டன் டிகாக், ஸ்டப்ஸ், படிக்கல்,
அக்ஷர் பட்டேல், ஸ்டைனிஸ், குணல் பாண்டியா, பிஷ்னாய், நோக்கியா, யஷ் தாகூர். யஷ் தாகூர் போனமாக செம்மையாக பவுலிங் போட்டார். ஸோ ஜிடிக்கு எகென்ஸ்டா கேப்டன் குயின்டன் டிகாக், வைஸ் கேப்டன் யஷ் தாகூர். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நிக்லஸ் பூரான், குயின்டன் டிகாக், ரிஷப் பந்த், வார்னர், பிருத்திவி ஷா, ஆயுஷ் பதோனி, அக்ஷர் பட்டேல், ஸ்டாயினிஸ், குணல் பாண்டியா, ஜெய் ரிச்சர்சன். ஜெய் ரிச்சர்சன் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல பவுலர் தான். பிபிஎல்லாம் செம்மையாக பவுல் பண்ணார். ஒரு நல்ல ஒரு டெத் பவுலரும் கூட, ஆஸ்திரேலியன் பவுலர். ஸோ இங்கே இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அவரால் இன்னும் ஃபார்ம் பண்ண முடியலை. மேபி இன்றைக்கி சைன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ ஒரு ஸ்கீ சாய்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. கேப்டன் அக்ஷர் பட்டேல், நவீனுல்லா கேப்டன், அக்ஷர் பட்டேல், பிருத்திவி ஷா வைஸ் கேப்டன். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். கேஎல் ராகுல், நிக்லஸ் பூரான், குயின்டன் டிகாக், ரிஷப் பந்த், வார்னர். ஸ்டப்ஸ் வந்து செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காரு இந்தியன் கண்டிஷன்ஸில். ஸோ அவரும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸ்டாயினிஸ், குணல் பாண்டியா, நவீனுல்லாக், யஷ் தாகூர், கலில் அகமது. கேப்டன் ஸ்டாயினிஸ், வைஸ் கேப்டன் ரிஷப் பந்த். ஸோ மிடில் ஆர்டரை வந்து போட்டிருக்கேன் கேப்டன் வைசியா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்லஸ் பூரான், வார்னர், ஸ்டப்ஸ், படிக்கல், அக்ஷர் பட்டேல், ஸ்டாயினிஸ், குணல் பாண்டியா, பிஷ்னாய், இஷாந்த் சர்மா, ஜெய் ரிச்சர்சன். கேப்டன் நிக்லஸ் பூரான், வைஸ் கேப்டன் படிக்கல். படிக்கல் இந்த சீசன் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து சான்ஸ், இன்னொரு சான்ஸ் தருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி இன்றைக்கி ப்ளே பண்ணால் அவர் ப்ளே பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் அவரை நம்ம ட்ரை பண்ணலாம் தாராளமாக. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக், பொரேல், வார்னர், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், ஸ்டாயினிஸ், குணல் பாண்டியா, ரவி பிஷ்னாய், நவீனுல்லாக், கலில் அகமது. வைஸ் கேப்டன் கலில் அகமது, ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் வந்து ஸ்டப்ஸ். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக், ரிஷப் பந்த், பொரேல், வார்னர், அக்ஷர் பட்டேல், ஸ்டாயினிஸ், குணல் பாண்டியா, பிஷ்னாய், நவீனுல்லாக், கலில் அகமது. கேப்டன் குணல் பாண்டியா, வைஸ் கேப்டன் பொரேல். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக், ரிஷப் பந்த், வார்னர், ஸ்டப்ஸ், பிருத்திவி ஷா, படிக்கல், ஸ்டைனிஸ், நவீனுல்லாக், கலில் அகமது, ஜெய் ஜெசன். இதில் வந்து நான் எப்படி டீம் போட்டிருக்கேன், லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீமை அப்படியே கொஞ்சம் இமிட்டேட் பண்ணி போட்டிருக்க மாதிரி ஒரு டீம் தான் இது. ஸோ நவீனுல்லாக்கோட பவுலிங் ஸ்டைலும் மும்ரா பவுலிங் ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ வந்து நவீனுல்லாக்கு வந்து கேப்டனாக வந்துடுவார். ஸோ அதே மாதிரி வைஸ் கேப்டன் இஷான் கிஷனுக்கு பதிலாக குயின்டன் டிகாக் ட்ரை பண்ணியிருக்கேன். அதேமாதிரி லக்னோவுக்கு ஃபேவராக டீம் போட்டிருக்கோம். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் க்ரீன் டீம் கேப்டன் வைஸியாக வருவாங்கன்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்லஸ் பூரான், ரிஷப் பந்த், வார்னர், ஸ்டப்ஸ், பிருத்திவி ஷா, ஆயுஷ் பதோனி, ஸ்டாயினிஸ், கலில் அகமது, நோக்கியா, நவீனுல்லாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் ஃபஸ்ட்டு த்ரீ மேட்ச் ட்ரீம் டீமுக்குள்ள வந்தார், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் டூ மேட்சஸ் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளேயே வரல அவர். ஸோ ஒரு ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் ரெண்டு லாஸ்ட் மேட்சாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ புவர் பெர்ஃபார்மன்ஸஸ் தான். இன்றைக்கி வார்னர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வார்னரை வந்து பர்சன்டேஜ் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், கேப்டன் வைசி ட்ரை பண்ணுறவங்க பர்சன்டேஜ். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம், வார்னர் இன்றைக்கி சைன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம், பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்று. நோக்கியா வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். கேஎல் ராகுல், நிக்லஸ் பூரான், குயின்டன் டிகாக், வார்னர், ஸ்டப்ஸ், பிருத்திவி ஷா, அக்ஷர் பட்டேல், குணல் பாண்டியா, யஷ் தாகூர், இஷாந்த் சர்மா, ஜெய் ரிச்சர்சன். ஸோ ஜெய் ரிச்சர்சனை நான் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஏதோ இன்ட்யூஷன் தோணுது, மேபி இன்றைக்கி ஒரு சைன் ஆயிடுவாருன்னு சொல்லி. கேப்டன் கேஎல் ராகுல். கேஎல் ராகுலுமே இன்னும் அந்தளவு ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 96 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் அந்தளவு எந்த பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேர்கிட்டே இருந்து, வார்னர் அண்ட் கேஎல் ராகுல், பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் லூகேட்டக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐகனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆப் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்மால் லிங்க் பெஸ்ட்டான ஆப் விஷன் 11. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லூகேட்டக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒப்பீனியன் ட்ரேடிங்க்கு வந்து ரியல் 11 வந்து பெஸ்ட்டான ஆப், அதில் ப்ரோப்ளைன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அதுவும் ட்ரேடிங் மாதிரி தான். ஸோ ரெண்டுலேயுமே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் ரியல் 11. ஸோ விஷன் 11 அண்ட் ரியல் 11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டூ கேட்டக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.